அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாவது பாடத்தில் எடுத்துக்காட்டு 8.15 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 மார்க்கில் கம்பல்சரியில் அடிக்கடி கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ புக்கில் போய் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருப்பாங்க அனைத்து எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர், இதை விட்டுருங்க. யூ கொடுத்துருவாங்க, யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு e^-2y cos 2x கொடுத்துட்டாங்க. ஆர் ஸ்கொயரில் யூ சீரானது என நிரூபிக்கணும். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபியலாஸின் தேற்றம், அதாவது தமிழில் லாப்லாஸ் தியரம் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பெரிய வகுப்பு போக போக லாப்லாஸ்னு படிப்பீங்க. இவங்க தான் லாபிலாஸின் அப்படின்னு கொடுத்துருவாங்க. லாப்லாஸ் ஈஸியாக சொல்லணும்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாப்லாஸோட தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, d/dx² + d/dy² = 0. பேசிக்காக சொல்லணும், இதுதான் சீரானது அல்லது லாப்லாஸ் தியரம். தமிழில் உங்களுக்கு லாபிலாஸின் தியரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். ஸோ நம்ம மொதல் யூ இருக்குது, அதனால் நம்ம d/u/dx கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா d/dx போட்டேன், யூக்கு பதிலாக e^-2y cos 2x. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தான். ஸோ இங்கே e^ல ஒய் தான் இருக்குது. ஸோ இது கான்ஸ்டன்ட் அப்படியே நான் வெளியே எடுத்துக்கிறேன், e^-2y கான்ஸ்டன்ட். இப்போது d/dx(cos 2x), ஏன்னா காசுக்குள்ளே எக்ஸ் இருக்கனால தான் இந்த காஸ் எக்ஸுக்கு நம்ம வகைப்படுத்த போகிறோம் cos 2x-ஐ. ஸோ e^-2y-ஐ நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போது காஸ் எக்ஸை வகைப்படுத்துகிறோம், அப்போ என்ன வரும், -sin 2x அப்படின்னு வந்துடும். இப்போ காசை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் போட்டுட்டோம், அப்புறம் என்ன பண்ணணும், இந்த காசை மறைச்சிக்கிட்டு 2x-ஐ வகைப்படுத்துகிறோம். அப்போ 2x-ஐ வகைப்படுத்துகிறோம், அப்போ d/dx(2x) அப்படின்னு போட்டுக்கலாமா. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் முன்னாடி வந்துடுது, e^-2y sin 2x. இங்கே 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே வச்சுக்கிறேன், d/dx, அதாவது d/dx அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்னது, 1. அப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இதோட வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா, -2 e^-2y sin 2x அப்படின்னு கிடச்சிருது. இதுதான் என்னது, d/u/dx. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சீரானதுக்கு லாப்லாஸ் தியரம் சொன்னேன், d/dx² சொன்னேன், அதே போல் d/dy² சொன்னேன். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன், d/u/dx கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது நம்மளுக்கு என்ன தேவை, d/u/dx² தான் தேவை. அப்போது இதை d/u/dx அப்படி போட்டுக்கலாமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, d/dx தேவை. ஸோ இப்போ d/dx மறுபடியும் இதே இதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது -2 e^-2y sin 2x. இப்போ இங்கே அதே போல் தான், எக்ஸுன்றது சைனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே கான்ஸ்டன்ட், வெளியே அடிச்சிக்கலாம், -2 e^-2y d/dx sin 2x அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் -2 e^-2y சைன் எக்ஸை வகைப்படுத்தினா என்ன வரும், cos x cos 2x. இப்போது இந்த சைனை மறைச்சிக்கிறேன், அப்போ 2x-ஐ வகைப்படுத்துகிறேன், அப்போ என்ன வரும், d/dx(2x) அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, -2 e^-2y cos 2x. இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இந்த 2ன்றது கான்ஸ்டன்ட், வெளியே வச்சுக்கிறேன், அப்போ d/dx அப்படின்னு கிடைக்கும். ஸோ d/dx வேல்யூ என்னது, 1. ஸோ அப்போ 2 × 2 = 4. ஸோ -4 e^-2y cos 2x அப்படின்னு கிடச்சிருக்கு. இது என்னது அப்படின்னா, d/u/dx², அதோடய வேல்யூ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த இது, அதாவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டோ ஸ்கொயர் யூ பை டோ ஸ்கொயர் ஒய்ஸ் டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன செய்யணும், டோ பை டோ யூ டோ ஒய் இங்கேயும் டோ ஒய் போடணும். அப்போது இதை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்காக என்ன பண்ணுறேன்னா டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்பயும் போல தான் டோ பை டோ ஒய் போட்டேன். இங்கே யூக்கு பதிலாக என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே அதே போல் ஒய் வேணும். ஸோ இ பவரில் மட்டும்தான் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸு தான் இருக்குது. ஸோ அதனால் காஸ் டூ எக்ஸை நான் வெளியில் பொதுவாக வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை எழுத போகிறேன், டோ பை டோ ஒய் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ ஒய்னு எழுதிட்டேன். ஸோ இப்போது இ பவர் எக்ஸை வகைப்படுத்துகிறேன். அப்போ என்ன வரும், இ பவர் எக்ஸ் தான் வரும். ஸோ அப்போ காஸ் டூ எக்ஸ் இ பவர் மைனஸ் டூ ஒய்னு போட்டேன். அப்போ அடுத்து இயை மறைச்சிக்கிட்டு டூ ஒய்யை வகைப்படுத்த போகிறேன். ஸோ அப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் மைனஸ் டூ ஒய், ஓகேவா? ஸோ இப்போது காஸ் டூ எக்ஸ் இ பவர் மைனஸ் டூ ஒய் அப்படியே போட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் டூன்றது கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே வச்சுக்கிறேன். அப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய், அதாவது டோ ஒய் பை டோ ஒய் அப்படின்னு கிடச்சிக்கு. ஸோ இதோட ஆன்சர் ஒன்று தான். ஸோ அப்போது மைனஸ் டூ முன்னாடி வந்துடுது, இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ், இதுதான் நம்மளுக்கு டோ யூ பை டோ ஒய் கிடச்சிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ பை டோ ஒய் ஆஃப் டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போது டோ பை டோ ஒய் ஆஃப் டோ யூ பை டோ ஒய், அப்போ இந்த டோ பை டோ ஒய் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதுக்குரிய ஆன்சர் இதை அப்படியே எழுத போகிறேன், மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ். இங்கே அதே மாதிரி தான், இ பவர் மைனஸ் டூ ஒய் தவிர மிச்சம் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ வெளியே வச்சுடுறேன், மைனஸ் டூ காஸ் 2x, இங்கே டோ பை டோ ஒய் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ ஒய். இங்கே ஆல்ரெடி நம்ம டோ பை டோ ஒய் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ ஒய். ஸோ இப்போது இந்த ஆன்சரை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் புரியணும், அதனால் நானே செய்கிறேன். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ காஸ் டூ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். இ பவர் ஒய்யை வகைப்படுத்துகிறேன், அப்போது இ பவர் ஒய் தான் கிடச்சிருக்கு. அடுத்து என்ன இருக்குது, டோ பை டோ ஆஃப் இந்த இ பவர் ஒய் தான் வகைப்படுத்துகிறேன். ஸோ அந்த இயை மறைச்சிக்கிட்டு வெறும் இதை மட்டும் வகைப்படுத்துகிறேன். ஸோ மைனஸ் டூ ஒய் போட்டேன். இப்போது இங்கே மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ், இதை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் டூன்றது வெளியில் கான்ஸ்டன்ட். ஸோ டோ ஒய் பை டோ ஒய் மிச்சம் எழுதிட்டேன். ஸோ இதோட வேல்யூ ஒன்று. ஸோ அதனால் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு டோ ஸ்கொயர் ஒய் பை டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இது, டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இது. இந்த ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறேன். அப்போது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்னு கூட்டுறேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, இதில் மைனஸ் இதில் ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டையும் கூட்டுறேன், எனக்கு அப்போது ஜீரோ கிடைக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது சீரானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனவே இது சீரானது என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனை மறந்துடவே மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.